நம்மளோட உடம்பு மூணுல ரெண்டு பகுதி தண்ணீரால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம உடம்புள்ளோட உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுமே நல்லா சீராக செயல்படணும்னா அதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமானது. ஆனால் அந்த தண்ணியை நம்ம தவறான முறையில் எடுத்துக்கும் போது அதுவே நிறைய உடல் பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு உண்மை. அது என்னென்ன அப்படின்னா ஹேர் ஃபால், அப்புறம் மூட்டு வலி, ஆர்த்தடிஸுங்கிற மூட்டு வலி, ஸ்லீப்பிங் இஷ்யூஸ், கிட்னி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா மைக்ரைன் ஒற்றை தலைவலி, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமே 95% மக்கள் வந்துட்டு தண்ணியை தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்களோட உடம்புகளை பாதிப்புக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரியான தப்பு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடியது 5 விஷயமா நம்ம பார்க்க போறோம். அதுல 5வதா இருக்கக்கூடிய விஷயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நிறைய தண்ணி குடிக்கிறது. இது நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாகவும் மாறிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று நிறைய தண்ணி குடிப்போம், இல்லை சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிப்போம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுறதுக்காக நிறைய நம்மளோட பாடியில் இருக்க அந்த பகுதியில் இருக்க உறுப்புகள் எல்லாம் ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம உடனே அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த ஹீட்டை வந்து அந்த தண்ணி கம்மி பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க நியூட்ரிஷன்ஸை நம்ம பாடியை அப்சர்வ் பண்ண விடுறதில்லை. இதனாலதான் நிறைய பேருக்கு ப்ளோட்டிங் ஆகட்டும், அசிடிட்டி ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க சாப்பிட்ட உடனேவே தண்ணியை வச்சு நல்லா உங்க வாயை நல்லா கொப்பளிச்சு துப்பணும். அந்த மாதிரி துப்பும் போது நம்மளுக்கு தண்ணி குடிச்ச ஒரு ஃபீலும் நம்ம வாய்க்கு கிடைக்கும். ஏன்னா அந்த வாயில அந்த சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலிங் இருக்கனாலதான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். அந்த ஃபீலிங்கும் சரியாயிடும், நீங்க அதிகமாகவும் தண்ணி குடிக்க மாட்டீங்க. அடுத்து 4வதா எல்லாரும் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் மடமடன் தண்ணி குடிக்கிறது. அதாவது கடக்கடன் நிறைய தண்ணி குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது பேசிக்கா நம்மளோட வயிறு வந்து காரத்தன்மை கொண்டது, நம்மளோட வாயில் இருக்க எச்சில் சுரக்குது இல்லைங்களா, அது வந்து அமிலத்தன்மை கொண்டது. இந்த எச்சில் வந்து நம்மளோட வயிற்றுல போய் உள்ள ஏற சேரும் போது தான் நம்மளோட வயிறோட அந்த டைஜஷன்ல இருந்து எல்லாமே வந்து pH லெவல் வந்து பேலன்ஸ் ஆகுது. நம்ம மடமடன் தண்ணி குடிக்கும் போது நம்ம வயிற்றுக்கு அந்த தேவையான அந்த அமிலம் வந்து நம்ம வாயில இருந்து அந்த எச்சில் மூலமா உள்ள போறது கிடையாது. ரொம்ப குறைவான அளவு எச்சில் தான் அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகி உள்ள போகுது. ஸோ நம்ம வந்துட்டு லைட்டா நிதானமா சிப் பண்ணி தண்ணி குடிக்கணும். அப்படி சிப் பண்ணி தண்ணி குடிக்கும் போது நம்ம எச்சிலும் நம்ம தண்ணி கூட சேர்ந்து வயிற்றுக்குள்ள ப்ராப்பரா போய் நம்ம வயிறோட pH லெவலை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கேஸ் ஆகட்டும், அசிடிட்டி ஆகட்டும், நிறைய பேருக்கு கவனிச்சிங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறதுக்கு நீங்க காரமா சாப்பிடுறது அதெல்லாம் காரணம் கிடையாது. தண்ணியை மடமடன்னு குடிப்பீங்க, கடக்கடன் அப்படியே ஒரே வாயில குடிக்கிறது. அப்படி குடிக்காம எப்பவுமே வந்து தண்ணியை சிப் பண்ணி தான் குடிக்கணும். அந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல பிராடான கிளாஸ் டம்ளர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம சிப்பர் மாதிரி வச்சு கூட குடிக்கலாம். பட் மடமடன்னு குடிக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறது. இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா, இப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது நம்மளோட தொண்டை வறண்டு போறது மட்டும் இல்லாம நம்மளோட ரத்த நாளங்களையும் சுருங்க வைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு. அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் கண்டிப்பா வெளியேறி ஆகணும். பட் இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கட்டியா மாத்திருது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கூட வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்றதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க லூக் வார்ம் வாட்டர் இல்லைன்னா நம்ம நார்மலான வாட்டர் குடிக்கலாம். இல்லை எனக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா மண்பானை தண்ணி குடிக்கலாம். மண்பானை அதுல இருக்க அந்த கிருமிகளை மட்டும் அழிக்கிறது இல்லாம நம்மளோட தண்ணியோட pH லெவலையும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு கோல்டு வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னா மண்பானை தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுப்பான தண்ணி, இல்லைன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க நார்மலான தண்ணி குடிக்கலாம். 2வதாவது விஷயம் நிறைய தண்ணி குடிக்கிறது.
நிறைய பேருக்கு இப்ப வந்து தாகமே இல்லாம தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ரிசர்ச்ல சொல்லிட்டாங்க இல்லையா, நிறைய தண்ணி குடிக்கணும்னு. நம்ம தாகம் எடுத்துதான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதா முதல்ல இருந்தே நம்மளுக்கு இருக்க ஒரு பழக்கமா இருக்கு. பட் இப்ப நிறைய பேர் வந்து தாகமே இல்லாம தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு. பட் அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறதா பழமொழி. ஸோ அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது எதுவா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான். இந்த மாதிரி நம்ம உடம்புல நம்ம அளவுக்கு அதிகமான தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும், நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸைய உள்ளேயும் வெளியே இருந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது சோடியம் தான். நம்ம இந்த தண்ணி அதிகமா எடுத்துக்கும் போது, நிறைய அளவுக்கு அதிகமா குடிக்கும் போது அந்த செல்ஸ்ல இருக்க சோடியம் எல்லாம் டிசால்வ் ஆகி போயிடுது. இதனால நம்ம வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வந்து செல்களுக்குள்ளேயே போய் செல்லெல்லாம் கொஞ்சம் ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சது, அது லைட்டா உப்புன மாதிரி ஆரம்பிச்சிருது. ஸோ உங்களோட பாடி கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தாகம் எடுத்து தண்ணி குடிங்க. கனெக்ட் வித் யுவர் பாடி. இப்ப இருக்க நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல எல்லாரும் ஒரு ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது. இப்ப நின்றுட்டு மட்டும் இல்லைங்க, நடந்துகிட்டு ஓடிட்டுக்கே கூட தண்ணி குடிக்கிறாங்க. இப்படி நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த கிட்னி வந்து ப்ராப்பரா அந்த வாட்டர் கண்டென்ட்டை ரிசீவ் பண்ண முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம நின்றுட்டு குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் தசைகள் எல்லாமே ஒரு இயக்கத்துலதான் இருக்குது. அந்த மாதிரி இயக்கத்துல இருக்கும் போது எதுவுமே வந்து நம்மளோட வாட்டர் கண்டென்ட்டை ப்ராப்பரா இன்வியூ வந்து ரிசீவ் பண்றது கிடையாது. நம்மளோட ஜாயின்ஸ்களுக்கு எல்லாமே வாட்டர் கண்டென்ட் சரியா போறது கிடையாது. இதனாலதான் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மூட்டு வலி ஜாயின்ட் பெயின்ஸ் வரதுக்கு மெயினான காரணமா இருக்கக்கூடியது நின்னுட்டு நடந்துட்டு தண்ணி குடிக்கிறதுதான். சோ இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே மாத்திட்டு உட்கார்ந்து மெதுவா சிப் பண்ணி தண்ணி குடிங்க. இப்போ நம்ம ஒரு 5 விஷயங்கள் இதுல நம்ம பார்த்திருக்கோம். இந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து நம்ம ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. சாப்பிட்டு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து தண்ணி குடிங்க. வாய் சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இனிமேல் இருக்காது. அதுக்கடுத்து தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க. தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட பாடி உங்ககிட்ட வந்து அதுக்கு தண்ணி வேணும்னா கண்டிப்பாக தாகம் எடுக்கும். அந்த தாகம் எடுத்து தண்ணி குடிங்க. கனெக்ட் வித் யுவர் பாடி. இன்னொன்று, எவ்வளவு தண்ணி நான் குடிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். ஒரு பர்சனுக்கு பர்சன் வந்து அது வேறுபடும். அவங்களோட வெயிட்டு, ஹைட்டு, அவங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டு, அவங்க செய்யக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒர்க், இது எல்லாத்தையுமே பொறுத்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறது மாறுபடும். மினிமம் வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி தேவைப்படுது. பட் அது தண்ணியாகவே நம்ம குடிக்காம நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், டீ, காஃபி, ஜூஸ், தயிர், மோர், இதில் எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற சாதாரண குழம்பு ரசம் எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்தும் போதே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அந்த 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துடும். ஸோ உங்களுக்கு தாகம் எடுக்கும் போது மட்டும் நார்மல் வாட்டர் குடிங்க. ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம பிரணவ யோகா சேனலுடன் இணைந்திருங்கள். நம்ம பிரணவ யோகா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிசிஓடி எதனால வருது, அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்குண்டான கார்டு இங்கே கொடுக்குறோம். அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.